வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நான் யூஎஸ்ல இருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட் ஏஎல்பிக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு தேடல் இருந்துட்டு இருந்தது, எதுக்காக அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துட்டு இருந்தது. அப்புறமா இது வரைக்குமே வந்து மனசறிஞ்சு நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை. ஆனால் நிறைய பிரச்சனைகள் பர்சனல் லைஃப்ல, ஃபேமிலி சைடு, ஒர்க் சைடு நிறைய, அதாவது எல்லாருக்கும் ஈஸியா நடக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கிற மாதிரி இருந்தது. அப்ப இந்த தேடல் இன்னும் அதிகமாச்சு. எதனால அப்பதான் இந்த கர்மா அப்படிங்கறத பத்தி எனக்கு யோசனை வந்து, அதை பத்தி நான் தேடல் இருந்தது. அதனால ரேண்டமா வெவ்வேறு சேனல்ஸ்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல அப்படி அப்படின்ட்டு நிறைய நான் தேடிட்டு இருப்பேன். அப்படி தேடிட்டு இருக்கும்போதுதான் எதேச்சியா ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா வந்து சாரோட ஃபேஸ்புக் பேஜ் வந்தது. அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நிறைய பாசிட்டிவான இன்புட்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் மற்ற இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நான் அப்புறமா அந்த அவரோட சேனல் சில சமயம் யூடியூப் வீடியோலாம் போடும்போது அதை போய் கேஷுவலாக பார்ப்பேன். சஷ்டி டிவியில் இருக்கிறதான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பித்தேன் நான். அப்போ பார்க்கும்போது இவங்களோட அப்ரோச் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. சார் சொல்ற அப்ரோச் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது. எனக்கு அதை பற்றின புரிதல், ஜோதிடம் பற்றி புரிதல் பெருசாக இல்லாதனால வந்து என்ன இவங்க ஒரு பரிகாரமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேற எங்க போனாலுமே வந்து அந்த கோயிலுக்கு கோயிலிட்டு அந்த வீட்டுல இருந்து பூஜை பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு சொல்றாங்க. இது எதுவுமே இல்லை, இது வந்து உண்மையா பொய்யா, அந்த ஒரு தேடல் அதிகமா இருந்தது. அப்புறமா நான் அது அதிகமா கொஞ்சம் ரெகுலரா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன் டிவில கொடுத்துட்டு இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து சம்திங் இஸ் தேர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. வந்து அந்த சமயத்துலதான் வந்து எனக்கு உண்மையாக இம்ப்ரெஸ் பண்ணினது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, பரிகாரம் பண்றது அப்படிங்கிறது என்ன பர்சனலாவே வந்து பாத்தீங்கன்னா, பரிகாரம் பண்றது அப்படிங்கிறது கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி. அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பரிகாரம் பண்றேன், ஒரு பண்றேன், அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னா, அப்புறம் நான் உண்மையாவே ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நான் அந்த என்னோட கர்மா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னா, அதை லஞ்சம் கொடுத்து நான் எஸ்கேப் ஆகிற மாதிரி. அப்ப அதில் எனக்கு நம்பிக்கை இல்லாம, பெரிய நம்பிக்கை இல்லாம இருந்தது. அதே போக்குல இதுவும் இருந்ததுனால ஓகே, இது கரெக்டா ஒத்து வருது அப்படிங்கிற மீனிங் இருந்தது. அப்புறம் இன்னொன்று மெயினா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணினது என்னன்னா, பாசிட்டிவ் கைடன்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும், அது வந்து நீ வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த, நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்பல, மோஸ்ட் ஆஃப் த ரெகுலர் இதெல்லாம் பார்க்க போனோம்னா பயமுறுத்தி விட்டுருவாங்க. அதாவது வந்து பயமுறுத்தி விட்டுறாங்கன்னா, அந்த நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அஃபெக்ட் ஆச்சுனாலே அது பிரச்சனை வந்து டபுள் பண்ணி விட்டுரும். இப்போ சார அவங்களோட அப்ரோச் பொறுத்த வரைக்கும் பயமுறுதல், இது வந்து ஃபேக்ட், இது வந்து ஏத்துக்கோ, ஏத்துட்டீங்கன்னா நீ இதை வந்து ஏத்துட்டீங்கன்னா அப்புறம் சம்மாளி கிராஸ் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கிராஸ் பண்ணி போயிடும். அப்போ வந்து இட்ஸ் பாசிட்டிவாக நம்மளை வந்து அட்லீஸ்ட் பாசிட்டிவாக ஹோல்ட் பண்ண வைக்குது. பிரச்சனை வரும், ஃபேஸ் பண்ணு, கிராஸ் பண்ணிடும் அப்படிங்கிற வந்து சரி. அதனால தான் அப்போ தேட ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து அப்புறம் கிளாஸ் நடக்குது அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சுது. அப்புறம் நான் காண்டாக்ட் பண்ணேன், ஆஃபீஸ்க்கு வந்தவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். நான் யூஎஸ்ல இருக்கிறனால எனக்கு வந்து ஈவினிங் டைம் தான் கிளாஸஸ் இருக்கு. ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அடுத்து இந்த கிளாஸை பற்றி சொல்ல வரணும் அப்படின்னா, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்துன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாமே சோம்பேறிகள் ஆறதே வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் கொடுத்துறது, ரெக்கார்டிங் செஷன் இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம கவனிக்க மாட்டோம். கிளாஸில் நடக்கும்போது வந்து ஒரு லேசினஸ் வந்துடும். சரி, எப்படி இருந்தாலும் ரெக்கார்டிங் செஷன் இருக்கு, போகுது, பிடிஎஃப் இருக்குது, நான் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பேரலல் ஆக்டிவிட்டி, வாட்ஸ்அப் பார்க்கறது, இல்லைன்னா வந்து பேரலாக பார்த்துட்டு இருக்கிறது, இல்லைன்னா வந்து கிளாஸை கட் பண்ணுறது, அந்த இது வந்து, ஏன்னா நான் நிறைய ஆன்லைன் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஒரு அசால்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்பேன். அங்கே இல்லாதப்ப வந்து இப்போ நீ கவனிச்சு தான் ஆகணும். ப்ளஸ் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணினீங்கன்னா உனக்கு அந்த கண்டினியூட்டி போயிடும். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் மற்ற எல்லாருமே சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் நியர்லி 20, நான் ஐடி ஃபீல்டில் தான் வந்து சீனியர் லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், சீனியர் டைரக்டர் லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதனால் பேனாவை தொட்டே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மோஸ்ட்லி வந்து லேப்டாப் இல்லைன்னா மொபைல் இல்லைன்னா மெயில் எல்லாமே வந்து ஆன்லைன் பேஸ்டாக போயிட்டு இருந்தது. இப்போ பேனா எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கே அந்த ஃபஸ்ட் நாளெலாம் எழுத்தே வரல. தமிழ் அதுவும் தமிழ் எழுத்துலாம் சுத்தமாகவே வரல. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்ததுனாலுமே இந்த கிளாஸுக்கு உண்மையாகவே தமிழ் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் தமிழ் எழுதுறதுக்கு பழக்கப்படுத்துனதுக்கே நன்றி சொல்லணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எல்லா சாரையுமே சொல்கிறேன், எல்லா சார்ஸுமே வந்து ஜாயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக நடத்துகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கோவப்படாமல், முகம் சுழிக்காமல், ப்ளஸ் வந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு எரிச்சல் படாமல்,
ஸ்பெசிஃபிக்கா சாந்தகுமார் சார சொல்லணும், கரெக்டா எங்க ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எங்க தட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோக்கஸ்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்மைரிங்கா இருந்தது. மெயினா அந்த கமர்ஷியல் இல்லாதது வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா இந்த புக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனா இனிஷியலாவே இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து சோம்பேறிகள் ஆயிடுவாங்க. அந்த மேனுவல் கால்குலேட் பண்றக்கூடியதே போயிடும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அது ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தாலும் அந்த ஃபேஸ் கடைசி ஃபேஸ் வர்ற வரைக்கும் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எந்த மற்ற ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் இது நாங்கள் என்னோட ஃபீல்டில் போய் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் எடுத்துனே அவங்க பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வாங்க, உங்களோட ஒர்க்கில் பாதிப்பு கம்மியாயிரும், இதை யூஸ் பண்ணுங்க முக்காவாசி கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அது இல்லாமல் இருந்தது எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டு இருந்தது, இவங்க எப்படினாலும் கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவாக நடத்துறது இல்லை, முதல்லயே நமக்கு இந்த சாஃப்ட்வேர் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இதை கத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்குமே, புரிதல் ஜாஸ்தியாக இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் 22 சிச்சுவேஷன் தான், இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். மெயினாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கண்டென்ட் நான் உண்மையாகவே ரொம்பவே வந்து அட்மையர் பண்ணேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஜாயின் பண்ணவங்க 20 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, டே டு டே நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையும் வலுக்கட்டாயமா திணிக்காம, அதாவது நாங்கள் நடத்திட்டோம் அப்படின்னு உங்களை ப்ரூஃப் பண்ணாமல் எங்களோட அக்செப்டன்ஸ் லெவலாக எங்களோட கேப்பபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்தளவு கண்டென்ட் எவ்வளவு சொன்னால் புரியும். ஒரு நாளைக்கு 10 சொல்லி கொடுக்கலாம், 3 சொல்லி கொடுக்கலாம், அது 3 தான் இவங்களால அக்செப்ட் பண்ண முடியும்னா அந்த 3 புரிய வச்சுட்டு அப்புறமா 6 போயிட்டு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நான் ரொம்பவே எதிர்பார்க்காத விஷயம் அப்படிங்கிறதுனா இந்த ஒரு 15 நாள் கிளாஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜாயின் பண்ணி அந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம இப்போ 30 நாள் ஆக போகுது, இன்னமும் அந்த ஒரு முதல் நாள் இருந்த ஆர்வத்தோடய எங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ நன்றி சொல்கிறதுன்ட்டு எனக்கு தெரியல. அப்புறம் மென்டர் வந்து மெயினாக சொல்லணும்னா எல்லாருமே ஸ்ட்ரிக்ட் பட் வெரி கைண்ட்லி, அதுதான் என்னோட சிம்பிளான வார்த்தையா சொல்லணும். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா இந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அட்மாஸ்பியர்ல உட்காந்து 30 வருஷம் 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு, பட் இப்போ 4 hours உட்காடுறோம், அப்பவும் வந்து இந்த ஃபோக்கஸ் குறையாம இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறாங்க, பட் ரொம்ப கைண்ட்லி இறங்க நம்ம க்வெஸ்சன் கேட்கறோம் அப்படின்னா நம்மளோட புரிதல் இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு அது நமக்கு புரியற மாதிரி என்ன என்ன பண்ணினேன் அந்த ஒரு அசால் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு கைஸ் அப்படிங்கும்போது வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கையில கோவப்பட்டு இருக்கிறோம். அந்த கோபத்தை நமக்கு வராத அளவுக்கு இல்லைன்னா அந்த சளி போறாத அளவுக்கு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போறதுங்கிறது வந்து எப்படி தான் அச்சீவ் பண்றேன்னு தெரியல. நம்ம அதிலிருந்து நான் என்னோட ப்ராக்டிக்கல் என்னோட டீம் மேனேஜ் பண்றதுக்கெல்லாம் நான் இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ட்ரைனிங் மெத்தட்ல நான் சொல்லணும், நான் பாராட்டுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது க்வெஸ்சன் கேட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணாம நம்மளை ஆன்சரை கண்டுபிடிக்க வைக்கிற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ யாரோ ஒரு மேடம் அன்னைக்கு சொன்ன மாதிரி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஃபேஸ் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி வந்து நம்மளை அந்த ப்ராப்ளத்தை நீ அப்ரோச் பண்ணு அப்படிங்கிற இது வந்து நல்லா இருந்தது. அப்புறம் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்றேன், எவ்வளோ சொல்றேன்னு தெரியல, எல்லாருமே எல்லாமே சொல்லிட்டாங்க. இவ்வளோ பெரிய நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறனால வந்து இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை வந்து இவ்வளவு ப்ரிசைஸா இவ்வளவு அக்யூரட்டா இவ்வளவு ஈஸி டு யூஸா வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்டை பத்தி எவ்வளவு புரிதல் பிளஸ் வந்து அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து டெவலப் பண்ணவே முடியாது. இது வந்து சரி எங்களோட லக்கு எங்களோட நேரம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கரெக்டான நேரத்துக்கு நாங்கள் வந்து மாட்டி இருக்கோம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே ஒரு பிளஸிங்காக நினைக்கிறேன். சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது தகும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருதெய்வ வழிபாடு வந்து முக்கியமாக சொல்லிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெருதெய்வ வழிபாடை நோக்கி நம்ம போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பக்கமாக இருக்கிற இதுகளை நம்ம மறக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸோ இல்லை முதியோர்களையோ இல்லை குல தெய்வத்தையோ இல்லை காவல் தெய்வம் இதுகள் எல்லாமே மறந்துடுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலுக்கு போய் நம்ம 10,000 ரூபா கொடுத்ததை டொனேஷன் பண்ணிட்டு வர்றோம், பக்கத்தில் இருக்கிற வயசானவர்கள் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் அமர்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறக்கு நமக்கு தோன்றது இல்லை. ஆனால் சார் முதல் இருந்தே இது ஒரு மெயினான ரீசன், அவரோட வீடியோஸு இதெல்லாம் நான் ஃபாலோ ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது இந்த பெற்றோர்
குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, காவல் தெய்வம், இதெல்லாம் வந்து முன்ன பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நம்ம இதுதான் நம்ம ரியாலிட்டி, இது வந்து நம்ம எல்லா கடவுள் ஒண்ணுங்கும் போது வந்து இவங்களும் கடவுள் தானே அப்படிங்கிற அந்த சாரோட இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இட்ஸ் ரொம்ப எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆச்சு அந்த பாயிண்ட் வந்து. அப்புறம் எல்லாருக்கும் சார் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்றது, ஒரு அவருக்கு ஒரு க்ளோஸ், அவருக்கு பக்கமா கொண்டு வரக்கூடிய நேச்சர் வந்து ரொம்ப அட்மைரிங்கா இருந்தது. யார் இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க அப்படிங்கறதுலாம் கிடையாது, எல்லாத்தையுமே வந்து ஒரே விதமா ட்ரீட் பண்ணி ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்ல வந்தோம்னா, எனக்கு ரொம்ப என்னோட ஒர்க் நேச்சர்னால வந்து ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப கோவப்படுவேன், எல்லாத்துக்குமே வந்து எமோஷனலா சீக்கிரம் ஆயிடுவேன். பட் ஆனா இந்த சார் பிஹேவ் பண்ணிட்டு இருந்த மெத்தடு, மற்ற டீச்சர்ஸ் நீங்க எல்லாம் ஹேண்டில் பண்ண மெத்தட், இதெல்லாமே பார்க்கும்போது இவ்வளவு ப்ரெஷர் இருக்கிற இவங்களே வந்து இவ்வளவு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் பண்ணி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும். அந்த ஒரு ஆங்கர் கண்ட்ரோல் இல்லைன்னா வந்து என்னோட பேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ பர்சனலாக நான் வந்து என்னோட பிரதர் அண்ட் என்னோட ஜாதகம் பிரதரோட ஜாதகம் தான் நான் வந்து சமீபத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். அது வந்து கடைசி ஒரு 10-15 கிளாஸ் வரைக்குமே நான் வந்து பார்க்கல. சமீபத்தில் அதுவும் வந்து பாஸ்ட் மட்டும்தான் நான் பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள், என்னோட பிரதர் வாழ்க்கையில் நடந்த டவுன்ஸ், ஏன்னா அதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது, கரெக்டு தான். அப்போ வந்து பார்த்தேன்னா எதனால நடந்ததுன்னு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு நாள் வந்து கர்மான்னு நினைச்சிருந்தேன், கர்மா கூட வந்து மற்ற சில நிகழ்வுகள் இருக்குது. நம்ம ஏன் அந்த சமயத்துல நமக்கு இது தோணாம போச்சு, கவனக்குறைவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற இதெல்லாம் புரிதல் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப மத்தவங்களோட ஜாதகம் நான் வந்து போட்டு பாஸ்ட வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், தெரிஞ்சவங்களோட ஜாதகம், ஃப்ரெண்ட்ஸோடது, அப்புறம் சங்கீதா மேடம் சிலது வந்து கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு நான் பாஸ்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் நான் இப்ப இமீடியட்டா போற ஐடியா இல்லைன்னா வந்து பாஸ்ட பார்த்து இப்ப என்ன இந்த சமயத்துல நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுட்டா ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்டா தான் போகும். ஃபியூச்சரை பார்த்துட்டு அது நம்ம தேவையில்லாத சலனத்தை கிரியேட் பண்ண வேணாம் அப்படிங்கறக்காக நான் அதை வந்து நான் பார்க்கல. மெயினா ஃபியூச்சர்ல வந்து என்னோடது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு நான் இதை வந்து ப்ரொஃபஷனலா பண்ற டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா சர்வீஸ் பேஸ்டுல வந்து பண்ணலான் இருக்கேன். மேபி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சிரமப்படுற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள ஒரு ஆப்ஷனாக கேட்கலாம், அவங்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மீனிங்ல இருக்கோம். வாலண்டரியா போய் நம்ம சொல்றது வந்து நம்ம அவங்களோட பாத்துல நம்ம தலையிட முடியாது. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸா பண்ணலான் இருக்கேன். அமைப்பு இருந்தா சாரோட ஆசீர்வாதம் இருந்தா அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ற ஐடியா இருக்கு. ஏன்னா இது வந்து சார் இன்னொருத்தர் சார் சொல்றாரு, இது வந்து மோஸ்ட்லி இதோட புரிதல் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா எனக்கு வந்து இது வந்து வாழ்க்கையில நல்ல சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பா இது மறுபடியும் இந்த ஃபியூச்சர்ல நீ வந்து இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.